ஒரு பப்ளிக் ப்ரொஃபைலுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது நார்மல் தான். அதெல்லாம் என் கண்டுக்கிறீங்க, இக்னோர் பண்ணுங்க. பட் லெட் மீ டெல் யூ சம்திங், நான் ஒரு இவெண்ட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருந்தேன். அந்த இவெண்ட்டில் இருந்த க்ரௌட்லாம் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பசங்க, குழந்தைங்க என் பார்வையில். ஸோ ஆஸ் எ கெஸ்ட்டாக ஸ்டேஜ் ஏறிட்டேன், பேசிகிட்டு இருக்கேன். என் முன்னாடி ஒரு 500 பேர் இருக்காங்க. அப்போது ஆங்கர் வந்து ரேண்டமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணி, ஸோ இவங்க கான்டென்ட்ஸ்லேயே உங்களுக்கு எந்த கான்டென்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. கேன் யூ இமேஜின் வாட் தட் கை செட்? He could have told anything. நான் நிறைய விதமான கான்டென்ட் போட்டுட்ருக்கேன், ஃபோட்டோகிராஃபி கான்டென்ட், டியூட்டோரியல்ஸ், வீடியோகிராஃபி, எடிட்டிங், ஸ்டண்ட் ரைடிங், ஆக்டிங். பட் அந்த குழந்தை வந்து அக்காவோட கமெண்ட் செக்ஷன் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இன் அ சர்காஸ்டிக் வே. அண்ட் ஐ ஹியர் கிகில்ஸ் எவ்ரிவேர். சோபம் என்னன்னா, அந்த குழந்தை என்னோட நெகட்டிவ் கமெண்ட் செக்ஷனை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குது. டு யூ சி ஹவு பேட்லி இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தேர் மைண்ட்ஸ்? I totally don't blame that kid. I understand. அவங்க தானே சோஷியல் மீடியா பார்த்து வளர்றாங்க. Not even offended. இதை நான் அனாலிட்டிக்காக தான் பார்க்குறேன். பிகாஸ் கிரிட்டிசிசம்ன்றது வேறு. பட் சம்மந்தமே இல்லாமல் சீப்பான சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கமெண்ட் செஷன் பார்க்கவே அன்கம்ஃபர்டபுளாக ஆக்கிறது வந்துட்டு தப்பு ப்ரோ. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். அந்த சுச்சுவேஷனில் ஸ்டேஜில் நான் லைட்டாக சிரிச்சிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன். இட் ரியலி ஹர்ட்ஸ் ப்ரோ. அப்கமிங் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். பட் நத்திங்ஸ் கோனா ஸ்டாப் மீ தோ. நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். முடிஞ்சால் என்கரேஜ் பண்ணுங்கள், இல்லைனா. இந்த வீடியோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவீனாக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். அண்ட் அடுத்து யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லா பேருமே இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணவங்க தான். ஸோ ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சில பேரை ஹர்ட் பண்ண தான் செய்யும். ஸோ அப்படி பண்ணாதீங்க, கைண்டாக இருங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவீனாவாக இருக்கட்டும், தமிழ் செல்வியாக இருக்கட்டும், அண்ட் ஐசுவாக இருக்கட்டும், இவங்க எல்லா பேருமே இப்போ சொல்லியிருக்காங்க.